சுஷ்மா தடுப்பு கைதிகளின் ஜாமீன் விவகாரத்தில் நீதி பரிபாலனத்தின் அதிகாரத்தை நாடாளுமன்றம் கட்டுப்படுத்த முடியாது. நாட்டின் சட்ட வல்லுநர் கோபால் ஸ்ரீராம் திட்டவட்டம். பயங்கரவாதம் தொடர்பில் சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவருக்கு ஜாமீன் வழங்க நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அளித்துள்ள தீர்ப்பு மிகச்சிறந்த முடிவாகும் என்று நாட்டின் சட்ட வல்லுநரான கோபால் ஸ்ரீராம் வர்ணித்துள்ளார். நீதிமன்றம் என்பது சுயேட்சையாகவும் சுதந்திரமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அரசு பரிபாலனமாகும். அந்த பரிபாலனத்தின் அதிகாரத்தையோ உரிமையையோ சட்டம் இயற்றப்படும் நாடாளுமன்றம் கட்டுப்படுத்தவோ தடுக்கவோ முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு இருப்பதாக கூறி சுஷ்மா சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மலாக்கா காடேக் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சாமிநாதனுக்கு ஜாமீன் கிடைக்க சுஷ்மா சட்டம் தடை செய்த போதிலும் அவருக்கு ஜாமீன் அனுமதிப்பதா இல்லையா என்பது குறித்து முடிவு செய்வதற்கு நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது என்று இன்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ஸ்ரீராம் வெகுவாக பாராட்டினார். அரசமைப்பு சட்ட வல்லுநர் என்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் கூட்டரசு நீதிமன்றத்தால் வர்ணிக்கப்பட்ட கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதியான கோபால் ஸ்ரீராம் போதைப்பொருள் வழக்கு உட்பட எத்தகைய வழக்கிலும் ஜாமீன் அனுமதிக்க முடியும், ஆனால் அது வழக்கின் தன்மையை பொறுத்தது என்றும் அதனை முடிவு செய்வது நீதிபதியின் கைகளில்தான் உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே நீதிபதிக்கு வழங்கப்பட்ட இத்தகைய அதிகாரத்தையும் உரிமையையும் சட்டம் இயற்றும் நாடாளுமன்றம் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கோபால் ஸ்ரீராம் இன்று திட்டவட்டமாக தெரிவித்தார். நோயாளிகளின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யாத மருத்துவர்களுக்கு சிறை தண்டனை விதிப்பதற்கு விஷப்பாசான சட்டத்தின் கீழ் சுகாதார அமைச்சு முன்மொழிந்துள்ள உத்தேச திருத்தங்கள் குறித்து MMA எனப்படும் மலேசிய மருத்துவ சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மருத்துவ சேவை மறுக்கப்படுவது மீதான குற்றத்திற்கு முன்மொழியப்பட்டுள்ள சிறை தண்டனை உத்தேசம் ஏற்றதாக இல்லை என்றும் இது மிக மோசமான நெறிமுறை மீறலாகும் என்றும் மலேசிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஞான பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். நோயாளிகளின் கோரிக்கைகளுக்கு இணங்காத தனியார் மருத்துவர்கள், பல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் கால்நடை மருத்துவர்களுக்கு சிறை தண்டனை விதிப்பது என்பது முற்றிலும் பொருத்தமற்றது என்று டாக்டர் ஞானபாஸ்கரன் குறிப்பிட்டார். சிறை தண்டனை என்பது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய குற்றங்களுக்கு மட்டுமே முன்மொழியப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சுஷ்மா போன்ற பயங்கரவாதம் தொடர்புடைய சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரை ஜாமீனில் விடுவிப்பது குறித்து நீதிபதி பரிசீலிக்க முடியும் என்று கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று காலையில் அதிரடி தீர்ப்பை வழங்கியது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பானது விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பு கொண்டிருந்ததாக சுஷ்மா சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஜாசேக இரு சட்டமன்ற உறுப்பினர்களான ஜி சாமிநாதன், பி குணசேகரன் உட்பட 12 பேருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கு வழி பிறந்துள்ளது. சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சுஷ்மாவின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு ஜாமீன் அனுமதிப்பது குறித்து சாமிநாதன் நடத்திய சட்ட போராட்டம் தொடர்பில் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமத் நஸ்லான் முகமத் கசாலி இன்று காலை 11:10 அளவில் தனது தீர்ப்பை வழங்கினார். நீதித்துறை என்பது அரசாங்கத்தின் ஒரு சுதந்திரமான பரிபாலனம் என்ற போதிலும் சட்ட வரைவாளர்களை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட எந்த ஒரு சட்டத்தின் மீறல்களையும் சரிபார்க்கும் சுய உரிமையையும் அதிகாரத்தையும் நீதித்துறை கொண்டுள்ளது என்று நீதிபதி நஸ்லான் குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வருகிற 1-12/2019 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:20-11:20 நடைபெறவிருக்கிறது. இந்த கலசத்தில் நீர் ஊற்றுறது வந்து அந்த டைமு, அந்த நேரத்தில் வந்து எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என இந்த வேளையில் ஆலயத்தின் சார்பாக தலைவராகிய நான் புஷ்பாகரன் மற்றும் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் இந்த வேளையில் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் எல்லோரும் வந்து சரியாக அந்த நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல ஒரு தெய்வீகத்தன்மை அங்கு நிகழும் என்பதை இந்த வேளையில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். பழங்கால இயற்கை சூழலை தாங்கி நிற்கும் பொட்டானிக்கல் கார்டன் என்று அழைக்கப்படும் பினாங்கு தாவரவியல் பூங்காவை வணிகமயமாக்கும் நோக்கில் ஒரு சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் திட்டத்தை மாநில அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று பினாங்கு பயணியாளர் சங்கம் இன்று கோரிக்கை விடுத்துள்ளது.
இயற்கை வனப்பும் பசுமையான சூழலும் பறவைகளின் கூக்குரலும் பட்டாம்பூச்சிகளின் ரீங்காரமும் வணிகமாக ஆகக்கூடாது. மாறாக இயற்கை தாய் அந்த அருட்கொடைகளை தொடர்ந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் மொஹிதீன் அப்துல் காதிர் கோரிக்கை விடுத்துள்ளார். 120 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட பினாங்கு தாவரவியல் பூங்காவை பாரம்பரிய இயற்கை தோட்டமாகவும் தாவரவியல் மற்றும் கல்விக்கான ஆராய்ச்சி மையமாகவும் தரம் உயர்த்த வேண்டும் என்று பினாங்கு மாநில அரசை மொஹிதீன் அப்துல் காதிர் கேட்டுக்கொண்டுள்ளார். தடை செய்யப்பட்ட மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சின்பெங்கின் அஸ்தி தாய்லாந்திலிருந்து மலேசியாவிற்கு கொண்டு வரப்பட்டது தொடர்பில் ஈப்போவைச் சேர்ந்த இரு சீன முதியவர்கள் போலீஸ் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சாய் கான் புக் என்ற 81 வயதுடைய நபர் நேற்று காலை 10 மணிக்கு ஈப்போ போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு 1 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டுள்ளார். அதேபோல் 82 வயதுடைய தோங் யி என்ற நபர் இன்று ஈப்போ போலீஸ் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் இருவரும் சின்பெங் பிறந்த சொந்த ஊரான சித்தியவானில் வாழ்ந்தவர்கள் என்றும் சின்பெங்கிற்கு பாலிய நண்பர்கள் என்றும் கூறப்படுகிறது. சின்பெங்கின் அஸ்தி கொண்டுவரப்பட்டது தொடர்பில் பலர் தங்கள் ஆட்சேபத்தை பதிவு செய்துள்ள வேளையில் இவ்விவகாரம் புலன் விசாரணை செய்யப்படும் என்று சிஐடி இயக்குநர் ஹுசூர் முகமது தெரிவித்திருந்தார். பெட்ரோல் ரோன் 95 ரகம், பெட்ரோல் ரோன் 97 ரகம் மற்றும் டீசல் விலைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவை பழைய விலைக்கே விற்பனை செய்யப்படும். இந்த விலை வரும் டிசம்பர் 6 வரை அமலில் இருக்கும் என்று தானியங்கி விலையியல் வியூக ஏஜென்சியான ஏபிஎம் அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் மலாக்காவில் நடைபெறவிருக்கும் PKR கட்சியின் இளைஞர் பிரிவு மாநாட்டை கட்சியின் முன்னாள் தலைவர் டாக்டர் வான் அஜிசா வான் இஸ்மாயில் தொடக்கி வைப்பார் என்றும் அதே வேளையில் மகளிர் மாநாட்டை கட்சியின் துணைத் தலைவர் அஸ்மின் அலி தொடக்கி வைப்பார் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் மகளிர் மாநாட்டை தொடக்கி வைக்க அஸ்மின் அலி வருகை புரிவது குறித்து இதுவரை அவர் உறுதிப்படுத்தவில்லை என்று PKR கட்சியின் தொடர்புத்துறை இயக்குநர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இளைஞர் மாநாட்டை அஸ்மின் தான் தொடக்கி வைக்க வேண்டும் என்று அஸ்மின் அலிக்கு ஆதரவான உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கிய விவகாரம் PKRல் பெரும் சர்ச்சையாக வெடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சிலாங்கூர் தாமான் ஸ்ரீ கொங்காக்கில் உணவகம் ஒன்றின் அருகில் 5 அடி பாதையின் படிக்கட்டில் இந்திய பிரஜை ஒருவர் இறந்து கிடந்தார். அவரின் சடலம் இன்று காலை 6:30 கண்டுபிடிக்கப்பட்டது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த நபரின் உடல் அசைவின்றி கிடந்ததை கண்ட பொதுமக்கள் ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் அரிபாய் தராவி தெரிவித்தார். அந்த இந்திய பிரஜைக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10 மணிக்கு.